சொல்ல முடியாம இருக்குது. அந்த அளவுக்கு தான் நிறைய போட்டுகள்ல வந்து மக்கள் மத்தியில விலைவாசிகள் இருக்க போகுது. நிறைய இந்த போட்டுகள் எல்லாம் இன்னுமே இன்னைக்கு இரவுல முடியும். வணக்கம் கடவேந்தன். இப்ப நம்ம எங்க நிற்கிறோம்னா ராமேஸ்வரம் துறைமுகத்தின் பகுதியில மக்கள் நிலவரம் என்னென்ன அப்படிங்கிறக்காண்டியா நின்றுகிட்டு இருக்கிறோம். 64 ஸ்டேக்குகள் போட்டு தொழிலுக்கு போற நாட்கள் நெருங்கி வந்துட்டு இன்னும் ஒரு நாள் மட்டுமே இருக்கு. அந்த நிலையில மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோ எடுத்திருக்கோம். பாருங்க, அப்படியே ராமேஸ்வரம் புதிய சட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பக்காவான ஒரு சட்டி. எத்தனையோ காலத்துக்கு பிறகு இதுவுமே நிறைவேறிக்கிட்டு இருக்குது. தொழில் பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சட்டி கிடைச்சதுக்கு உண்மையிலே ஒரு சிறப்பு காரியம்தான். அது வரவேற்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அரசுக்கு அது நன்றின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இன்னுமே மிகையான வேலைகளை, இன்னுமே குறைவான வேலைகளை வந்து செஞ்சு கொடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். அதே நேரத்தில் வந்து போட்டுகள் கடலுக்கு போகிறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க. ஆனாலும் நிறையா போட்டுகள் வந்து இன்னுமே வேலைகள் நிறைவேறாமல் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். பாருங்கள், நீங்களே பார்க்கும்போது நிறையா பாருங்கள், அந்த பலவைகள்லாம் உடச்சி மணி கிடக்கு, நிறையா வேலைகள் இருக்குது. நிறைய போட்டுகளில் வந்து இன்ஜின் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறையா போட்டுகளில் கம்பாவும் பிடிச்சிக்கிருக்காங்க. அந்த கயிறு கண்ணியில் வந்துக்கிட்டு அளவெடுத்து கரெக்டாக பிடிப்பாங்க. அந்த மால்களை பார்ப்பாங்க, கயிறுகள் குத்துவாங்க. இந்த மாதிரி அதேமாதிரி ஒவ்வொரு போட்லேயுமே வந்து வேலைகளை கடுமையான முறையில் அவங்க வந்து இன்னும் ஓரிரவு நாட்கள் தான் இருக்குது, நம்ம வந்து கரெக்டான முறையில் தொழில் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் 64 கிடையில கிடந்து போகும்போது நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு சரிதானா, சரியாக நடக்க போகுதா இல்லையா என்பதை தான் நம்ம போய் இப்போ ராமேஸ்வரத்தை பாருங்கள். இதெல்லாம் வந்து புல்டெக்கில் வந்து இன்னும் வேலை நடக்காமல் இருக்குது. நிறைய போட்டுகளில் வந்து மடிகள் போட்டு வேளாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த புதிய கம்பவங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற ஏரியா வந்து ராமேஸ்வரம் பகுதியில் ராமநாத சுவாமி கோயில் பகுதியில் உள்ளது. மொத்த போட்டுகளை வந்து துறைமுகத்தில் எங்கெங்கே கிடக்கோ அங்கேயெல்லாம் நம்ம வந்து வீடியோ எடுத்திருக்கோம். ஒவ்வொரு நண்பர்கள் வந்து கயிறுகள்லாம் பாருங்கள் நேராக ஓட விட்டுருக்காங்க. இப்படி துறைமுகத்தில் போட்டுகள்லாம் வந்து நிறையா வேலை பார்த்து இறக்கி மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய இந்த வேலைகள் முடிஞ்சாலும் இனி வந்து லட்சக்கணக்கில் செலவழித்து போட்டுகளை வேலை பார்த்து கயிறு எண்ணி போட்டு மடிகள் போட்டு இந்த போட்டை இறக்கி போட்டாலும் உடனடியாக வந்து கடலுக்கு போய் சக்சஸ்ஃபுல் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னுங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது. என்னளவுக்கு வரப்போகுது, என்னளவுக்கு மீன் விலைவாசிகள் இருக்க போகுது, இறால் விலைவாசிகள் இருக்க போகுதுங்கிறது. இன்னும் நிறைய போட்டுகளில் இருந்த மினிக்கே வந்து ஆசாரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பாருங்க, கம்பா வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கயிறு எண்ணியை குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குத்துறன்னா அந்த கயிற்றை மடித்து நம்ம கயிற்றுக்களை விட்டு அந்த முடிச்சு இல்லாமல் குத்துறது தான் குத்து சொல்லுவாங்க. இது மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்டைலாக இருக்குது. இந்த குத்து குத்துறதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு அவங்க வந்து வெயிலும் வேனையிலும் பார்க்காம 64 ஸ்டேக்கில் பாதிக்கப்பட்டு அது கிட்டத்தட்ட 64 ஸ்டேக்குன்னு சொல்கிறது ஒரு பாதிக்கப்படுற மாதிரி தான். எதிர்பார்ப்பு நடக்குது நடக்கலைங்கிறது இப்பவும் சொல்ல முடியாது. ஸோ போன வருஷம்லாம் கடந்த வருஷத்தில் பாடுகள் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த வருஷம் என்ன நிலமை அப்படிங்கிறதுலாம் சொல்ல முடியாமல் இருக்குது. அந்தளவுக்கு தான் மக்கள் நிலவரம் போய்கிட்டு இருக்குது. மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து சிறப்பாக நிறைவேறப்போகுதா இல்லை மீடியமாக இருக்க போகுதா அப்படிங்கிறது இருந்தாலும் ஒவ்வொரு சைடுமே ஆசாரிகள் கிடைக்க முடியாமல் அந்த வேலைகளை இன்னுமே வந்து பார்க்கல. இன்றைக்கு இரவோடு இரவாக பார்த்து முடிக்கணும்னு இந்த சகோதரர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போட்டில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இரவில் முடிஞ்சு இனிமேல் மற்ற வேலைகள் பார்த்து இனிமேல் அவங்க வந்து டீசல் பிடிக்கிற வேலைகள் பார்க்கணும், அதுக்கு காசு புரட்டணும். பாருங்கள், போட்டு புறமூடி உடஞ்சிருக்கு, இன்னுமே பழவு சேர்க்காமல் இருக்கிறாங்க. அப்படியும் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 10-20 போட்டுக்கு மேலே வந்து ராமேஸ்வரம் பகுதியில் நம்ம வந்து இன்னும் வேலைகள் முடியாத போட்டுகளை பார்க்குறோம். நிறையா வந்து பாம்பன் பகுதியில் பார்த்துருக்கோம், மண்டபம் பகுதியில் பார்த்துருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் காட்ட போகிறோம். இந்த போட்டுகள் வந்து நிறைவேறாமல் வேலைகள் முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நிறைய என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆசாரிகள் கிடைக்கல, மெக்கானிக்கல் கிடைக்கல, மடி வேலை பார்க்குற ஆட்களுக்கு கிடைக்கல. இப்படி ஒவ்வொரு எல்லாரும் மொத்தமாக வேலைகள் பார்க்க போகும்போது அந்த மாதிரி வேலைகள் பார்க்குறதுக்கு ஆட்கள் குறைவுனால கால தாமதமாக ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இனி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. போட்டு அனுப்புகிற காலத்தில் அவங்க என்ன
பண்ணுவாங்கன்னா, நெருக்க வீட்டில் காசு சேர்ப்பு கிடைக்கலன்னு சொன்னோடனே எவ்வளோ காசுனாலும் வட்டிவாசிக்கு பிரட்டி போட்டு எப்படியாவது தொழில் ஓட்டணும். காரணம், காத்திருக்கிற நாட்கள் இந்த மூன்று நாள் கடலில் தான் அந்த வருமானத்தை எடுக்க முடியும். நாலு கிலோ ஐநூறு கிலோ கொண்டு வந்தால் தான் கட்டு. அதே மாதிரி என்னத்தையாவது 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் பிரட்டி கடலுக்கு போனோம்னா அந்த கடனையும் கொடுக்க முடியும். இதுக்காவண்டி ஒரு போராடிக்கிட்டு இருப்பாங்க அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா. இம்மீனவர்கள் பகுதியில் இப்படி ஒரு நிறைய வந்து இன்னைக்கு சிரமத்துக்குள்ள உள்ள பகுதிகளாகவே வந்து தள்ளப்பட்டுக்கிட்டு வர்றோம். எவ்வளோதான் வந்து ஸ்டெய்க்கு வச்சு மீன் பிடிக்கிற காலம் வந்தாலும் அந்த நம்மளுடைய வாழ்க்கை பிரதானமான விஷயம் வந்து நிறைவேறுமா, அந்த கடனை அடைச்சிட முடியுமா, பார்க்கறதுக்கு வேணா போட்டுகளை அப்படி இப்போ காட்டலாம் இப்படி காட்டலாம், போட்டுகளை துறைமுகத்தில் பார்க்கும்போது ஒரு சிறப்பாக தெரியலாம். ஆனால் உள்ளுக்களை எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து யோசிக்கிற காலகட்டத்தில் இருக்கோம். இதையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கடலுக்குள்ளேயே வச்சு வேலை பார்ப்பாங்க சின்ன வேலையாக இருந்தால். சில பேர் தூக்கி இறக்கிட்டு வந்து போட்டிருக்கிறாங்க. ஆமாம், அதுலேயும் இந்த பகுதியில் நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நம்ம இந்த சட்டி வேலை பார்க்குறத பார்த்தோன்னா ரொம்ப ஒரு சந்தோஷம். ஒரு துறைமுகம் ஒரு சிறப்பாக இருக்கிறதுக்கு ஒரு தூண்டில் வளையமோ ஒரு சட்டியில் போட்டால் தான் அந்த சிறப்பு தெரியும். அது இப்போ ராமேஸ்வரத்தில் தெரியறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. சட்டி வேலைகள் விரைவில் முடியும் சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க. அதுவுமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் நிறைவேற்றும். அந்த மாதிரி வரும்போது இன்னுமே தூண்டில் வளையம் ஏற்படுத்தி கொடுத்தாத்தான், ஆமாம் ஏற்பட்டாத்தான் இந்த அணைகளுக்குள்ள வந்து அந்த போட்டுகள் கிடக்கும். காற்றுக்கடலில் இன்னுமே சவால் கட்ட முடியும். இப்படி துறப்பான சட்டிகள் இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து நிறையா போட்டுகள் வந்து காத்து கிட காலங்களில் சட்டியில் அடித்து உடையிற கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்துக்கிட்டு இது போட்டது மட்டும் இல்லை, தூண்டில் வலையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கடலுக்கே போயிட்டு வந்தாலும் விலைவாசி வந்து ஒரு காலத்தில் 850 ரூபா 900 ரூபாய் வித்த ரால் வந்து இப்போ வந்து அந்த ரேட்டு விற்கிறது இல்லை மக்கள் மத்தியில். 350 ரூபா 400 ரூபாய்னு சொன்னோன்னே அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் மேலே 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 ரேட்டுகள் போய்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தோம்னா வந்துக்கிட்டு ராளுகளுக்கு மட்டும் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. 350 ரூபா 400 ரூபா போட்டால் எப்படி இந்த படகுகளை ஓட்ட முடியும்? இதை நடுநிலை வகுத்து இந்த மீனவர்களுக்கு விலைவாசி கிடைக்கிற அளவுக்கு வியாபாரிகளும் மனசு வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த வீடியோ மூலியமாக என்ன காட்டுறோம்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனையை ராமேஸ்வரம் பகுதியில் மொத்த தமிழ்நாடு மத்தியில் வந்துக்கிட்டு எல்லாருக்குமே இந்த விசைப்படம் சார்ந்த தொழிலுக்கு போகிற காலகட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஒரு இந்த கைரேனியை மட்டும் அள்ளிட்டு போய் டக்குன்னு போட்டோம் அப்படி தொழில் பண்ணிக்க முடியாது. என்னென்ன வாங்கி போடணுமோ அத்தனையும் வாங்கி போட்டு கடப்பட்டு விடப்பட்டு கதில் நடக்கிறது மூக்கில் நடக்கிறது கையில் நடக்கிறது எல்லாத்தையும் கலட்டி அடகு வச்சு தான் இந்த தொழில்களை ஓட்டுவாங்க. ஆதாயம் கிடைக்கிறது இப்போ ரொம்ப குறைவு. இப்போ பெரும்பகுதியாக பார்த்தோம்னா ஸ்டெய்க் போட்டு தொழில் பண்ணுறதுல கடன் அடைக்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் எதிர்பார்ப்பு மட்டுமே நிறைவாக இருந்துக்கிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு இந்த எதிர்பார்ப்பை நாங்கள் சரிக்கட்ட போகிறோம் சரிக்கட்ட போகலை அப்படின்னுங்கிறது தெரியாமலே நிறைய கடன்களை பட்டுடுறோம் சில நேரங்களில். ஆமாம், இது வந்து லாஞ்சியில் இப்போ பார்த்தோமே கயிறு சுற்றி இருந்துச்சு, அது வந்து குடம்னு சொல்லுவாங்க. அந்த குடத்தில் சில பேர் ஏற்றிருக்காங்க, சில பேர் ஏற்றலை. இங்கே பாருங்கள், இன்னுமே இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 போட்டுக்கு மேலே வந்து வேலைகள் முடியலைங்க. அதில் இதுவுமே ஒரு போட்டு பாருங்கள், பழவை அறுத்து போட்டுக்கிறாங்க, வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் டீசல் கேனு இதையெல்லாம் ஏற்றுற ஒரு சில போட்டுகளில் வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து அந்த ஜாமங்கள் பகுதிகளெல்லாம் பழவு வேலையை பார்த்துட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய இந்த போட்டுகள்லாம் இன்னுமே இன்னைக்கு இரவில் முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போட்டில் வந்து அந்த ஆசாரி தான் நிற்கிறாங்க. ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் இரவுக்குலாம் முடிச்சு எப்படியாவது அனுப்பிடுவேன். அவங்கெல்லாம் ஆசாரிகள். அந்த காதில் பாருங்கள் வரிகிறதுக்கு உண்டான பென்சில்லாம் வச்சுருக்காங்க, நீங்கள் பார்க்குறீங்க. இந்த டயத்தில் தான் அவங்களும் சம்பாத்தியம் பண்ண முடியும், எல்லோரும் சம்பாத்தியம் பண்ண முடியும். ஆனால் எதிர்பார்ப்பு கடலில் பெருசாக கிடைக்குமா அப்படின்னா, சில வருஷங்களில் என்ன செய்வாங்கன்னா, அரசு ரால் குஞ்சியில் கடலில் இறக்கி விடுவாங்க. அது அதிக அளவில் குஞ்சிகள் பொறித்து படுறது, அந்த தொழில் வளங்கள் கூடுறது உண்டு. கடந்த காலங்களாக வந்து அது விடுறது பார்க்க முடியும்ல. அதேமாரி அந்த கடந்த வருஷத்தில் ரொம்ப ரொம்ப மோசமாக வந்த நிலவரம் வந்து இப்பவும் அந்த மாதிரி நிலவரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கோம். வாங்கி கைமாத்தி விடுறவங்களுக்கு 10 ரூபா கிடைச்சா போதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் தொழிலாளிக்கு மட்டுமே இதில் நிறைய பிரச்சனை. கையில் வர்றதும் தெரியாது,
போறதும் தெரியாது, என்ன நடக்கும் தெரியாது. கடலுக்கு போனா இன்னொரு விஷயம் இருக்கு, கரெக்டா போயிட்டு வந்துருமான்னுங்கிற ஒரு பெரிய மனக்கவலையே வந்துடும். வீஞ்சி வேலை வந்துடக்கூடாது, இன்ஜின் வேலை வந்துடக்கூடாது. கடலுக்கு போயிட்டு வரும் மட்டும் நெஞ்சில கை வச்சுக்கிட்டு தான் இருப்பாப்புல. இந்த 60 நாள் ஸ்டேக்கில் வேலை பார்த்து விட்டுட்டு இப்போ எங்கே இருக்கிறோம்னா, பாம்பன் துறைமுகத்தில் தூக்கியிருந்த போட்டுகள்லாம் இறக்கிட்டாங்க. ஒரு சில போட்டுகள் மட்டுமே இன்று இரவுலையோ காலையில் வெள்ளினே இறக்குற மாதிரி இருக்கிறாங்க. பலன் வச்சு அவ்வளோத்தையும் இறக்கியாச்சு. இப்போ நம்ம பாம்பன் பகுதி கடற்கரைக்கு வந்தாச்சு பாருங்க. ஒரு சில போட்டுகள் மட்டுமே இறங்காமல் இருக்குது, இதுவுமே வந்து இறங்கிரும் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து எல்லா மக்களும் கடலுக்கு போகிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க. கடலுக்கு போயிட்டு வரட்டும், சிறப்பின் சிறப்பு பகுதியாகவே இந்த வருஷத்தின் தொழில் முறைகள் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதை அப்படின்னு தான் நினைக்கிறோம். மக்கள் மத்தியில் 64 ஸ்டேக், மக்கள் மத்தியில் 64 ஸ்டேக்கு சிறப்பாக செழிப்பாக இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். எல்லா பகுதியிலுமே மொத்த தமிழ்நாடு முழுதும் கடலுக்கு போகிற போட்டுகள் எல்லாத்துலேயுமே செழிப்பான முறையில் கடன் தனசு அடைக்கிற மாதிரி எல்லோரும் வளமான பகுதியில் இருக்கணும், சிறப்புன்னு சிறப்பாக இருக்கணும், அருமையான முறையில் வந்து அவங்க வந்து கடன்களை அடைக்கணும், நல்ல தொழில் வளம் வரணும்னு தான் நம்ம பார்க்குறோம். இது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாம்பன் பகுதியில் உள்ள, உங்களுக்கே தெரியும் பாலம் தெரிஞ்சிட்டு பாம்பன் பகுதியில் எந்தெந்த போட்டு இறக்கி போட்டிருக்காங்க, ஒரு சில போட்டுகள் வேலை பார்க்கல அப்படிங்கிறத நம்ம காட்டுறக்க வேண்டி தான் இதை நம்ம காட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குதுங்க. அடுத்து நம்ம கடலுக்கு போயிட்டு வர்ற போட்டுகளில் என்ன மாதிரி வரப்போகுது, வரணும் அப்படின்னுங்கிறத பற்றி. நன்றி, வணக்கம்.